எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த தற்கொலை எண்ணம் இருக்குல்லையா, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கான காரணங்கள்னா ரெண்டு. ஒன்று வந்து மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம், பிரதானமானது அது. இரண்டாவது தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், எதிர்மறை உணர்வுகள், நெருக்கடிகள், இந்த ரெண்டு தான் காரணம் வைங்களே. பொதுவாக அந்த தற்கொலை பற்றி, தற்கொலை செய்கிறவங்களை பற்றி ஒரு கருத்து, ஒரு அபிப்பிராயம் நம்ம மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா, அவங்க கோழைத்தனமான ஒரு முடிவு, ரொம்ப கோழைகள், அவங்க தான் இந்த மாதிரி தற்கொலை முடிவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குங்க. உண்மையில சொல்கிறேன், அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு, அதை தாண்டி அந்த தற்கொலை முடிவு எண்ணத்துக்கு போகிறதுக்கும் கோழை தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் அல்ல. போல்டாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்மளே கேள்விப்பட்டுக்கிறோம், நாங்களே நிறையா பார்த்துக்கிறோம், என்ன இப்படி ஆகிப்போச்சு, ரொம்ப தைரியசாலியாச்சே, போல்டானவரே, அமரா போய் இப்படி பண்ணாங்க, அந்த லேடியை இப்படி பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடி, அதற்கும் போல்டுனஸ்க்கும் கோழைக்கும் தற்கொலை முடிவிற்கும் பெரிய தொடர்பு இல்லை. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் அந்த நொடியில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனை இருக்கிறதே, அது கடந்த கால பதிவினுடைய விளைவாக எப்போ வேணாலும் வெளிப்படலாம். இன்னும் ஒருபடி சொல்கிறேன், ஆச்சரியமான ஒரு விஷயம், தற்கொலை எண்ணம் அப்படின்னு ஒரு உருவாகி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க சொல்ல போனால் அந்த எண்ணம் வருவதே மிகப்பெரிய வலிமையானது போல்டான எண்ணம். ஆக்சுவலாக எப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம வாழவே போறதில்லை, ஒரே ஒரு முறை தான் பிறப்பு தெரியுது, அந்த பிறப்பையும் துறக்கிறதுக்கு தயாராகி போயிட்டு போ, நான் இறந்து போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு அந்த டெசிஷன் மேல வலிமையாக இருப்பார்கள், போல்டாக இருப்பார்கள், அதான் உண்மை. என்ன, அதை ரெண்டா பிரிப்போம், ஒன்று நெகட்டிவாக போகிறது, அந்த வலிமையான ஒரு எண்ணத்தை நெகட்டிவாக திருப்பிக் கொள்வது, இன்னொன்று அந்த வலிமையான எண்ணத்தை பாசிட்டிவாக திருப்பிக் கொள்வது, இந்த ரெண்டா பறிப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நெருக்கடி வந்துடுது, இழப்பு, ஏமாற்றம், ஒரு பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரு கடன் தொல்லை, தொழில் நஷ்டம், அவமானம், ஏதோ ஒன்று, இனிமேல் நான் உலகத்தில் வாழவே முடியாதுடா, என்னால் இனிமேல் யாருக்கும் இடைஞ்சல் வரக்கூடாது, என்னால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கடிகள் வருகிற பொழுது, இந்த வலிமையான மனநிலையோடு இருக்கிறவன் எதிர்மறையாக நோக்கி தன்னை கொலை செய்கிற பொழுது தான் தற்கொலை, தன்னை மாய்த்துக் கொள்கிற பொழுது தற்கொலையாக போகுது. அதே நபர் அதே வலிமையை பாசிட்டிவாக நேர்மறையாக மாற்றிக்கொண்டால் என்று சொன்னால், ரைட், இதாண்டா பிரச்சனை, இப்படி தான் இருக்கும், நஷ்டம் இருக்க தான் செய்யும், குடும்ப பிரச்சனை இருக்க தான் செய்யும், இதையும் எதிர்கொள்வோம், அதையும் கடப்போம், சமாளிப்போம், நம்மளாலும் வாழ முடியும், நம்மளை விட எத்தனையோ பேர் சிரமத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இது என்ன பெரிய விஷயம் என்று அந்த வலிமையை பாசிட்டிவாக திருப்பிக் கொண்டால் அது அவனுக்கு பாசிட்டிவாக போகுது. அந்த வலிமையை எதிர்மறையாக தன்னை நோக்கி திருப்பிட்டானா, அது தற்கொலையாக போகுது. இதுதான் சயின்டிஃபிக் லாஜிக்கான உண்மை. ஆகவே எதிர்கொள்ள தயாராகுங்க. எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் உலகத்தில் ஒரே முறை தான் பரப்பு, வாழ்றவருக்கு நெருக்கடிகளை சமாளிப்போம், நல்லா வாழ்வோம் என்ற மனநிலைக்கு தயாராகிட்டா அது நமக்கு நன்மையைத்தான் முடியும். நன்றி, வணக்கம்.